പ്രൊഡ്യൂസർ പണം തരല എന്നാ അന്ത പണത്തെ നാൻ തരണോന്ന് പറയുന്നത് എന്ത് ന്യായം? എനിക്ക് ഇന്ന് മദ്രാസില് പോകാതെ പറ്റില്ല. 9:30 ഫ്ലൈറ്റാ. മാഡം പറയുന്നതൊക്കെ ശരി തന്നെ, പക്ഷെ മാഡത്തിനോട് പിടിച്ചു വെച്ചാലേ പ്രൊഡ്യൂസർ പണം കൊണ്ടുവരൂ. 1,20,000 റുപ്പീസ് ആണ് തരാനുള്ളത്. 3 ദിവസമായിട്ട് പ്രൊഡ്യൂസർ മുങ്ങിയിരിക്ക. അതിന് നിങ്ങൾ എന്നെ പിടിച്ചു വെച്ചിട്ട് എന്താ കാര്യം? നാനോ ഉങ്ങക്കിട്ട് റൂം ബുക്ക് പണ്ണേ. മാഡത്തിനെ പിടിച്ചു വെച്ചാലേ ഇതിനൊരു തീരുമാനം ഉണ്ടാകും. പ്രൊഡ്യൂസർ പൈസ കൊണ്ടുവന്ന് തരാതെ മാഡത്തിന് വിടരുതെന്നാ മുതലാളി പറഞ്ഞിരിക്കുന്നത്. ഐ ആം ഹെൽപ്ലെസ്. Yeah, that's okay, sir. Thank you. Good morning, sir. Good morning. Your key. Thank you. അതിനെ ഞങ്ങൾ എന്തിനാ കൊടുക്കുന്നത്? ഞങ്ങൾക്ക് കിട്ടാനുള്ള പണം മാഡം എന്നിട്ട് മാഡം ഇവിടുന്ന് പോക്കോ. എന്നെ മല ശബ്ദം. അതിങ്ക സ്റ്റേ പോണ്ട ഷൂട്ടിംഗ് പാർട്ടി പണം കൊടുക്കാത്തത് കൊണ്ട് സുമിതാങ്ക ആക്ട്രസ് പോക വിടാമ പിടിച്ചു വെച്ചിരിക്കയാ സർ. എന്തായാലും ഫൈനൽ ആയിട്ട് ഒരു കാര്യം പറയാണ്, പണം മുഴുവൻ കിട്ടാതെ മാഡത്തിനെ വിടുന്നു. സുമിതാവാ, നിങ്ങൾ എന്താ ഗുണ്ടൈസ് കാണിക്കാ? നിങ്ങൾ മര്യാദയ്ക്ക് എന്നെ വിട്ടില്ലെങ്കിൽ ഞാൻ പോലീസിനെ വിളിക്കും. വിളിക്കേ. അപ്പോൾ കാര്യത്തിന് ഒരു തീരുമാനം ഉണ്ടോ? അല്ലേ, റൂം ലോക്ക് ചെയ്തേക്ക്. നിങ്ങൾ റൂം ലോക്ക് ചെയ്തത്, എനിക്ക് പോണോ? എന്താ രാധാകൃഷ്ണ പ്രശ്നം? സർ, ഈ പടത്തിന്റെ പ്രൊഡ്യൂസർ ഞങ്ങൾക്ക് വലിയൊരു എമൗണ്ട് തരാനുണ്ട്. 3-4 ദിവസമായിട്ട് ആളെ കാണാനില്ല. എമൗണ്ട് കിട്ടാൻ വേണ്ടി ഞങ്ങൾ മാഡത്തിനെ തടഞ്ഞു വെച്ചിരിക്കുകയാണ്. നിങ്ങൾ ചെയ്തത് ശരിയല്ല. പ്രൊഡ്യൂസർ പണം തരാത്തതുക്ക് ഇപ്പം നടിക്ക് വന്ന ആർട്ടിസ്റ്റിനെ പിടിച്ചു വെക്കരുത്. യു ഹാവ് നോ റൈറ്റ്സ് ടു ഡു ദാറ്റ്. ഷീസ് എ സെലിബ്രിറ്റി. അവങ്ക സെറ്റപ്പടി മൂവ് പண்ணா நீங்க கோர்ட் கேஸ் நாளை வேண்டியிருக்கும். எனக்கு நாளைக்கு மெட்ராஸ்ல வர்க் வச்சிருக்காங்க சார். நாளைக்கு நாங்க இல்லனா அசோசியேஷன்ல என் மேல கம்ப்ளைன்ட் போய்டும் சார். ஓ. எத்தனை ரூபாயா உங்களுக்கு தரணும் உள்ளது? 1,20,000. சரி. ஆ அமௌண்ட் நான் பே செய்துறலாம். அவர் போய்க்கட்டே. ப்ரொடியூசர் பே செய்யும்போது எனக்கு திருப்பி தந்தா மதி. சரி. Thank you, sir. Anil, sir. Romba thanks, sir. It's okay. Excuse me. Ninga yaarunnu na therinjikalama, sir? I'm Ram Kumar. Okay. Exporter. Enakkum Madras dhaan sondam oru. Mount Road la enakku or office irukku. Appadiya? Yeah. Naan ungaloda theevaramana rasigan. மலையாளம் தமிழ் தெலுங்கு நீங்க நடிச்ச எல்லா படத்தையும் நான் பார்த்திருக்கேன். யூ ஆர் ரியலி குட்யா. தேங்க் யூ சார். எல்லாம் ரெடி சார். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நீங்க மெட்ராஸ்க்கு வரும்போது கண்டிப்பா என்ன மீட் பண்றீங்க. ஷூர். ஓகே. ஓகே. பை. பை. கம்மிதான் சார். இட்ஸ் ஓகே. அன்னைக்கு ஹோட்டல்ல கொடுத்த அமௌண்ட் கிடைச்சதா சார்? இல்ல, பிஸியா இருந்ததுனால அங்க போறதுக்கான டைம் கிடைக்கல. அன்னைக்கு நீங்க மட்டும் வந்து பணம் கொடுக்காம இருந்திருந்தீங்கனா எனக்கு பெரிய ப்ராப்ளமா போயிருக்கும் சார். இங்க எல்லாரும் நான் வர வரைக்கும் வெயிட்டிங்ல இருந்தாங்க. சார், குடிக்க டீ காஃபி? இல்ல, ஒன்னு வேண்டாம். நான் இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். சுமிதா, எனக்கு உங்க நிலைமையை பார்த்தா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
எதுக்கு சார்? உங்களை மாதிரி ஒரு செலிபிரிட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் தங்கலாமா? அது உங்கள் கரியரை தான் பாதிக்கும். இந்த வீட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு போகணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் எல்லாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெரிய சம்பளம் இல்லை சார். இதுவே வாடகை வீடு தான். ரியலி? இதெல்லாம் கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. சுமிதா, நீ பேசாம ஏன் பங்களாவில் தங்கிக்கோ? நான் எப்போது மெட்ராஸுக்கு வரும்போது ரெண்டு மூணு நாள் அங்கே தங்குவேனே தவிர மற்றபடி அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். இங்கேருந்து போகிறதா இருந்தால் அது என்னோட சொந்த வீட்டுக்காக தான் இருக்கணும். அதான் என்னோட ஆசை. அதுக்கு என்ன, அதை உன் சொந்த வீடாகவே நினச்சிக்கோ. இல்லை உனக்கு அங்கே ஃப்ரீயாக தங்குறதுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை, வாடகை கொடு, நான் வாங்கிக்கிறேன். இந்த வீடு எனக்கு ராசியான வீடு சார். சரி, ராசிங்கிற உங்கள் அம்மாவோ ரிலேட்டிவ்ஸோ வேணால் இங்கே தங்கிக்கட்டும். என்ன, அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் சார்.